சொல்லா, இன்றைய கூட புத்துயிர் பெற்ற வாழ்க்கையின் சிறப்பம்சம் என்ன? புத்துயிர் என்றால் ரிவைவ் என்று சொல்வோம், அதாவது ஆங்கிலத்திலே தி லைஃப் ஆஃப் தி ரிவைவ்டு பர்சன். வாட் இஸ் த ஹைலைட் ஆஃப் தி ரிவைவ்டு லைஃப்? நம்ம புத்துயிர் பெற்ற, அதாவது நம்மளோட வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு விட்டோம், இழந்து விட்டோம், கடினமான பாதைக்குள்ள கடந்து போய் விட்டோம், அதனால நம்முடைய நம்பிக்கை இழந்து விட்டோம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவன் மறுபடியுமாக புத்துயிர் கொடுக்கும்போது, ரிவைவ் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையின் சிறப்பம்சம் என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். அப்படியாக சில பேர் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை புத்துயிர் பெற செய்வாரு, ரிவைவ் பண்ண வைப்பார் என்று வாக்கு கொடுக்கிறாரு. அப்படி ரிவைவ் பண்ணும் பொழுது, புத்துயிர் பெற்றும் பொழுது எப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை சிறப்பம்சமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 57:15 இப்படியாக சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறான் நான். ஆண்டவர் எங்க இருக்கிறான்னா, உன்னதத்துல வாசம் பண்றானா? பரிசுத்தமான ஸ்தலத்துலதான் வாசம் பண்ணணும். அப்படி இருந்தா கூட பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் உன்னதத்தில் மட்டும் வாசம் பண்ணல, சில பேர் கூட நான் வாசம் பண்றேன். அவங்க யாருன்னா, பணிந்தவர்கள் ஆவி, நொறுங்குண்ட இருதயம், அவங்க கூட நான் வாசம் பண்ணேன். ஏனென்றால் பணிந்தவோட ஆவியை நான் உயிர்ப்புக்க போகிறேன், நொறுங்கினவர்கள் ஆவியை நான் தைரியத்தை கொடுக்க போகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்படியாக ஆவியில உயிர்ப்பிக்கிற காரியம் மூன்று நிலையை கொண்டது. ஒன்று, எளியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க வாசித்த பிரகாரமாக ஏத்தை 57:15 நொறுங்கினவர்கள், எளியவர்கள், பணிந்தவர்களுக்கு ஆண்டவர் அந்த உயிர்ப்பிக்கிறாராம். இரண்டாவது, மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறது. அப்படி அவர் உயிர்ப்பிக்கும் போது அந்த உயிர்ப்பிப்பு மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறது என்று சங்கீதம் 85:6 சொல்லுகிறது, உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? மகிழ்ச்சியை கொடுங்கப்பா, உயிர்ப்பித்து எங்க மகிழ்ச்சியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். மூன்றாவது, துன்பத்தின் நடுவிலே அது சாத்தியமாய் இருக்கிறதாம். சங்கீதம் 138:7, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது கலது மலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்படி அந்த மூன்று விதமாக ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பாரு. எளியவர்களுக்கு அந்த உயிர்ப்புக்கு கொடுக்கப்படுகிறது, அது மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறது. எந்த மகிழ்ச்சி இறந்துட்டீங்க, ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியை திருப்பி கொடுப்பாரு. துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் நிச்சயமாக உங்க உயிர்ப்பிப்பாரு. இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு திட்டம் கொடுக்கிறார். இப்படியாக ஆண்டவர் வேதத்தில் யாரெல்லாம் உயிர்ப்பித்தார் என்று பார்க்கும்போது, முதலாவது யோசேப்பை, யாக்கோபை உயிர்ப்பித்தாராம். அவருக்கு புது பலனை கொடுத்தாராம். கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அன்பான பாசம் வைத்த பிள்ளை மறித்து விட்டான் என்று வந்து சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட. 13 வருடங்களாக மறித்து போய்விட்டான்னு சொல்லி அவர் நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான். ஆனா யாரெல்லாம் வந்து, எந்த பிள்ளைங்க வந்து உன் புள்ள யோசிப்ப மறிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க, இல்ல அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் எப்படிப்பட்ட புது பலனை பட்டான் என்று பாருங்கள். ஆதியாகமத்துல பார்க்கும்போது யோசிப்பு உயிரோடு இருக்கான், அவன் எகிப்து தேசத்துக்கள் அதிபதியா இருக்கிறான் என்று அனுக்கா யாருக்கு, யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அவன் இருத மூச்சு அடைந்தது. அவன் அவர்கள் நம்பவில்லை, மூச்சி ஆயிரு நம்ப. அவர்கள் யோசேப்பு தன்னுடைய சொன்ன வார்த்தைகள் யாரும் அவனுக்கு சொன்ன போது, தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டியை அவன் கண்ட போது, அவனுக்கு தகப்பன அந்த யாக்கோபின் உயிர் ஆவி உயிர்த்தது. இல்லையா, நம்ப முடியல, மூச்சி ஆயிட்டான், நம்ப மாட்டேன், நீ போய் சொல்றேன். இல்ல பாருங்க, வண்டி எல்லாம் அமைச்சிருக்கான், நம்மளை கூப்பிட்டு போவ வர சொல்லிட்டா, எங்க பஞ்சம், நம்ம சாப்பாடு கிடைக்காதுங்க, நல்ல செழிப்பா இருக்கு, நம்ம நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான், வாங்கப்பா நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த வண்டியை பார்த்து விட தகப்பன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாக யோசிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், அது போது நான் மரணம் அடையும் முன்னே அவனை பார்ப்பேன் என்று சொல்றேன். இந்த நாளில் கூட உங்களோட பிள்ளைகள் காரியத்துல சோர்ந்து போயிருக்கீங்களா, அவங்க வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். அவங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வை கொடுக்க போறார். நீங்க அதை பார்க்கத்தான் போகிறீங்க. புது பலனை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தது புத்துயிர் கொடுக்கிறாராம். யாருக்கு புத்துயிர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, சிமியோனுக்கு, சிம்சோனுக்கு கொடுக்கிறாராம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 13 அதிகாரத்துல அது பார்க்க முடியுது, சிம்சோன். அப்படியாக 1000க்கு மேற்பட்ட பெலிசியர்களை ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பினாலே மரம் அழித்து விடுகிறான். அழித்த உடனே அவன் மிகுந்த சோர்வடைந்து மிகுந்த தாகம் எடுக்கிறது, கையில தாகம், அந்த சோர்வினால் தாகத்தினால அவன் மயங்கி விழுந்துட்டான். அப்போ அந்த மாதிரி மயங்கி விழுந்த டயத்தை நிச்சயமாக பெலிசியர் வந்து அவனை அழித்து அவனை மேற்கொண்டு விடுவார்கள்.
அப்பொழுது அவன் மிகுந்த தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவன், உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கை விழ வேண்டுமோ என்று கதறினான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான். ஆனப்படியான் அந்த அதற்கு எந்த கேரி என்று பெயரிட்டான். அந்த எந்த கேரி என்றால் அழைத்த ஒருவனின் நீரூற்று என்று பெயர். அப்படி அவங்க நாள்ல உண்மையான உங்கள் வாழ்க்கையில கூட நீங்க அழைத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆண்டவரே நான் ஆவியில தாகமா இருக்கிறேன், நான் தேவையிலே தாகமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் மறிக்கும் தருவாய் வரைக்கும் போயிட்டு இங்கே முடியாது அப்படின்னு கதறீங்களா? ஆண்டவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறாரு. அந்த புத்துணர்ச்சி எப்படி இருக்கும்? அழைத்த ஒருவரின் நீரூற்ற போல் அந்த ஆசீர்வாதம் இருக்குமா? ஆண்டவர் அந்த நாளில் புத்துணர்ச்சி கொடுக்கிறார். மூன்றாவது யாருக்கு அப்படின்னு பாரு, ரெஸ்டோரேஷன் சொல்ல முன்னிலையை மீட்பது. முன்பு எப்படி இருந்ததோ அப்படியாக மீட்டெடுப்பது. அப்படி எதை மீட்டெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேமை சுற்றி இருந்த சுவர் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக எரிக்கப்பட்டே கிடக்கு. அதை யாரும் மறுசீரம் அமைக்கவில்லை. ஆனால் நெகேமிய ஆண்டவர் எழுப்புகிறார். அவன் வந்து நெகேமிய அந்த சுவரை எழுப்பி கட்டும் பொழுது அந்த அதற்கு எதிராளியாக இருக்க சன்பலத்தாக்கு தொபிய அரபியர்கள், அம்மோனியர்கள், அஸ்தோத்தியர்கள் எல்லாரும் அதை எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாம அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க கட்டும் போது அவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? நெகேமிய 4 அதிகாரத்தில் இருக்கு. இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ? இத்தனை வருஷமா சும்மா கடந்துச்சு, யாருமே சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகள் கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவும் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள். எப்படி பாருங்க, அதாவது சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளுக்கு, மண்மேடுகளான கற்களுக்கு இந்த நாளில் கூட இந்த காரியம் சுட்டெரிச்சு போயிட்டு என் குடும்பத்தில் இந்த காரியம் சுட்டெரிக்கப்பட்டது, இது மறிந்து மறித்து விட்டது அப்படின்னு சில கற்கள் சுட்டெரிக்கப்பட்ட கற்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுறது சுட்டெரிக்கப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கிறாரா? அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க, அம்மோனியர்கள் தொபியா அவன் பக்கத்தில் நின்று, யாரும் நெகேமியா பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும். கல்லால கட்டுறாங்க, கல் மதில் ஒரு நரி அடிப்பனோட உடைஞ்சிடும், பெரிய விஷயமான. ஆனால் 52 நாட்களில் அந்த அலங்கத்தை கட்டி அவனை பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. பிரதிஷ்டை பண்ண பிறகு எத்தனை பேர் சுரமண்டலம் வாசிக்கிறவங்க, கீத வார்த்தையன் வாசிக்கிறாங்க, அது எல்லாருமே மகிழ்ச்சியோட அந்த பிரதிஷ்டைக்கு வர்றாங்க. அப்போ என்ன பண்றாரு நெகேமியா? யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினான். ஒரு நரி ஏறினா கூட உடஞ்சிடும் சொன்ன இடத்துல பலமுள்ள ஒரு மதிலை எழுப்பி அது மேல நடக்க வச்சார். ஒரு கூட்டம், 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தி அந்த மேதன் மேல நின்று துதித்தார்களாம். இந்த நாள்ல கூட முன்னிலையை ஆண்டவர் மீட்பாரு. எந்த இடத்துல முறிந்து போய்விட்டது என்று எல்லாரும் நெல்லு நகையாடினார்களோ அந்த இடத்துல அதை மேல நின்று ஆண்டவர் துதிக்கு வைக்க வைக்க முடியாது. உங்களை முன்னிலையை சீர்படுத்துவார், ரெஸ்டோர் பண்ணுவாரு என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. மட்டும் இல்லாத பேருக்கு சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறார், தேவரின் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்து இதுவரைக்கும் அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆண்டவரே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும் பணி செய்து என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியிலே பாதாளத்திலிருந்து ஏறு பண்ணுவேன் என்று துதிக்கிறாரு. எவ்வளவு உங்களுக்கு இக்கட்டுகள் ஆபத்துகள் காணும் பணி செய்தாலும் உங்கள் நிச்சயமாக திரும்பவும் உயிர்ப்பிப்பார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நானும் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. நாங்கள் துதிக்க தெபிக்க விரும்ப அப்ப துதிக்க நன்றி சொல்ல நாளில் கூட ஆண்டவரே நீர் புத்துயிர் கொடுக்கிற தேவன், புது ஆண்டவரே இயேசப்ப வாழ்வை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே மறுசீரமைக்கிற தேவன் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில புத்துயிர் கொடுங்க, புது பலத்தை கொடுங்க, மறுசீர் அமைத்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.